தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு இந்தியா தலைமை வகிக்க வேண்டியது அவசியம், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று உரை. கத்தார் பிரதமருடன் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பரம் பயனளிக்கும் முதலீடுகளுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருத்து. உத்தராகண்டில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து 25 பக்தர்கள் பலி. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல். பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சித் திட்டங்களால் மீனவர்களின் வாழ்வாதாரம் செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ், ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை வென்றார் ரஃபேல் நடால்.